வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. மேடம் கியூஎஃப்ஆருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இப்போல்லாம் மியூசிக்கில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். எங்களுக்கும் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நாங்களும் போய் கான்சர்ட்டில் இந்த மாதிரிலாம் பேசுகிறோம் அப்படின்னு யாரோ என்னை மீட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. நானாக ஒன்றும் கண்டுபிடிச்சி ஒன்றும் சொல்லலை. எத்தனையோ பெரியவங்க கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு வாரம் முன்னாடியாக போன வாரம் ஆட வரலாம் பார்த்தோம். அப்போ கூட நான் சொன்னேன், அந்த ஜிபரிஷ் கும்த கும்த கும், அந்த ஜிபரிஷ் மாதிரி பாடுறாங்க, அந்த ஜாஸில் ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொன்னேன். அந்த ஸ்டைலுக்கு பேர் ஸ்கேட்னு பேர். அன்றைக்கி நான் சொல்லலை, டைம் இல்லைங்கிறதுனால சொல்லலை, ஸ்கேட்னு பேர். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கிராமர் இருக்குது, அந்த கிராமருக்கு ஒரு பேர் இருக்குது, சிலதுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர் ஃபோக் மியூசிக் எடுத்துக்கோங்க. நம்ம ஊர் ஃபோக் மியூசிக்கோட ஆரிஜின் பர்பஸ் என்ன? வேலை செய்யும் போது களைப்பு தெரியாமல் இருக்கணும். அதானே, இப்போ வயலில் வேலை செய்யும் போது களைப்பு தெரியாமல் இருக்கிறது, அவங்க பாடிக்கிட்டே வேலை செய்கிறாங்கன்றதுதான். இப்போ அதுக்கு என்ன கிராமர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக்கு வந்து முதல் இருக்கே தவிர முடிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஆண் கேள்வி கேட்டு பெண் பதில் சொல்கிற மாதிரி பாட்டு வரும், அல்லது ரிவர்ஸ், பெண் கேள்வி கேட்டு ஆண் பதில் சொல்கிற மாதிரி பாட்டு வரும். அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அவங்க வேலை எவ்வளோ நேரம் செய்கிறாங்களோ அவ்வளோ நேரம் அவர் கேள்வி கேட்கலாம், இவங்க பதில் சொல்லலாம், இவங்க கேள்வி கேட்கலாம், அவங்க பதில் சொல்லலாம். இந்த மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். எப்போ வேலை முடிக்கிறாங்களோ அப்போ அடிச்சாமா அங்கே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகலாம். இந்த இசைக்கு ஒரு பேர் ஒன்றும் நம்ம ஊரில் கிடையாது. நம்ம வேணால் வைக்கலாம் தொடரி அப்படின்னு வைக்கலாம், இன்ஃபைனட் மியூசிக்னு வச்சுக்கலாம். இன்ஃபைனட் மியூசிக் நல்லாயிருக்கு, இன்ஃபைனட் மியூசிக்னு வச்சுக்கலாம். இந்த ஃபார்மேட்டை தமிழ் திரை இசைக்கு அல்லது தென்னிந்திய திரை இசைக்கு கொண்டு வந்த பெருமை ஒன் அண்ட் ஒன்லி கண்டசால சாரையும் சாரும். அதே ஃபார்மேட் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பாட்டு. என்ன பாட்டு? காதல் யாத்திரைக்கு பிருந்தாவனமும் கற்பகச்சோலையும் ஏனோ, மனிதன் மாறவில்லை திரைப்படம், ஏஎல் ராகவன் ஐயாவும் சுஷீலாமாவும் பாடிய தஞ்சை ராமையாதாஸ் அவர்களின் பாடல், கண்டசாலா அவர்களின் இசை. இந்த பாட்டில் முதல்ல தஞ்சை ராமையாதாஸரோட கற்பனை, அந்த விட்டு கொடுத்து வாழும் தன்மை, அந்த தாம்பத்தியத்தின் அழகை அவ்வளோ அழகாக அந்த பல்லவியிலே சொல்லிடுவார். பாட்டு முழுக்கவே இந்த தாம்பத்தியத்தின் முக்கியத்துவம், நீ விட்டு கொடு நானும் விட்டு கொடுறேன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அழகை தஞ்சை ராமையாதாஸர் தன்னுடைய கவிதையில் சொல்லிக்கிட்டே போவார். மியூசிக்கலாக கண்டசாலா சார் ஒரு சின்ன நுவான்ஸு. இப்போ இதை கிராமத்தில் பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாடும்போது அவர் கேட்கும், என்ன மச்சான் சொல்லு மச்சான் கேட்டியா மச்சான் அப்படின்னு கான்வர்சேஷன் இருக்கலாம். அந்த கான்வர்சேஷனை மியூசிக்கலாக எப்படி மாற்றுறது? கண்டசாலா சார் என்ன பண்ணார்? வேறே சொர்க்கமும் ஏனோ ஹஹஹா, ஓ அப்படியா, ஆமாவான்னு கேட்கல, ஹஹஹா. மியூசிக்கலி இட்ஸ் அ டஃப் ஃப்ரேஸ், அப்படின்னு ஈஸி கிடையாது. அப்படி பாடிட்டே இருக்கும்போது அப்படி பாடுறது, அதை பாட வச்சார். ஏன்னா பாடுறது ஏஎல் ராகவன் சார், மியூசிக்கலி பிரில்லியன்ட் சிங்கர். பி சுஷீலாமா பிரில்லியன்ட் சிங்கர். இப்போ இந்த பாட்டை அந்த காட்சியோடு யோசிச்சு பாருங்கள். ஜமுனா அம்மா, சமீபத்தில் தான் அவங்கள இழந்தோம் நம்ம. ஜமுனா அம்மாவும் நாகேஸ்வரவ சாரும் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே பாடுற மாதிரி இருக்கும். அவங்க எங்கே வேணுமோ அங்கே, இப்போ காலையில் ஆரம்பிப்பாங்க சாயந்தரம் பாட்டு முடியும். அப்போ எவ்வளோ நேரம் பாடியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு சரணங்கள் பாடியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அத்தனை சரணத்தையும் நம்ம கேட்க கிடைக்கல, ஆனால் அப்படி ஒரு மியூசிக். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி புதுசாக பேர் வச்சுருக்கோம். என்ன பேர் வச்சுருக்கோம்? இன்ஃபைனைட் மியூசிக் தொடரி அப்படின்னு தமிழில் சொல்லிக்கலாம். இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிற நிஜ ஜோடி யார் கண்டுபிடிச்சிருப்பீங்க? கிருத்தி பட்டன் விட்டல் ரங்கன். அவங்க பாடுறதுக்கு என்னங்க கேட்கணுமா? ரெண்டு பேரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க, அவ்வளோ அழகாக அனுபவித்து ஆழ்ந்து பாடியிருக்காங்க. ஆனால் அதை காட்சிப்படுத்துறதுல ஒவ்வொரு வாட்டியும் அவங்க காட்டுற அக்கறை, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த நிஜ கெமிஸ்ட்ரி, அதல்லவா அழகு? காது நிறையும் கண்ணும் நிறையும் அழகுங்க அந்த மேண்டலின்ஸ், அவ்வளோ அழகு. அதை விஸ்வாஸ் ஹரி வாசிக்கும் போது ரசித்து ரசித்து கேட்க போகிறீங்க. அப்படியே நூல் பிடிச்சா மாதிரி வாசிக்கணும். ஃப்ளூட்டு செல்வா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிருக்கார், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இந்த நட, இந்த தாள நட இருக்கே, அதை வெங்கட் அவ்வளோ அழகாக வாசிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம தேன் குடித்த நிறைய ஷியாம் உள்ளே வராரு. இந்த பாட்டில் நீங்கள் என்னெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு காட்டுறாருங்க. ஒரு அழகாக ஒரு பேஸ் வாசிச்சிருக்கார், அந்த பாட்டு கூடவே ஒரு ஸ்ட்ரிங்ஸை ஃபாலோ பண்ணார், அந்த பியானோஸ் அவளை ரசித்து ரசித்து வாசிச்சிருக்காரு. ஆஹா, அப்படி இருக்குங்க பாட்டு. அப்படி இருக்கிற ஒரு பாட்டை காட்சிப்படுத்தும் போது சிவாவை கேட்கணுமா? பின்னி எடுத்திருக்காரு அவரும். இந்த பாட்டு முடியவே கூடாதுன்னு தோணும் நமக்கு இன்றைக்கி. அப்படி ஒரு அமிர்தமான ஒரு பாட்டை இன்றைக்கி நீங்கள் கேட்டு கிறங்குங்க. யாத்திரைக்கு பிருந்தாவனமும் கற்பக சோலையும் ஏனோ, வேல்விழி மாதையன் அருகில் இருந்தால் வேறே சொர்க்கமும் ஏனோ, வேல்விழி மாதையன் அருகில் இருந்தால் வேறே சொர்க்கமும் ஏனோ.
காதல் யாத்திரைக்கு பிருந்தாவனமும் கற்பக சோலையும் ஏனோ இது போல் அழகாய் பாடல்கள் இருந்தால் கியூஎஃப்ஆர் முடிவாகாதே. இல்லை இப்படி பாட்டு இருந்துக்கிட்டே இருந்தால் நம்மளும் கியூஎஃப்ஆரில் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும்ல. என்ன இது இதுதாங்க, அதான் எப்பவுமே சொல்லுவேன், லைஃப்பும் மியூசிக்கும் சிம்பிளாக இருந்தால் ஒரு தனி சுகம். அந்த மாதிரி இந்த பாட்டெல்லாம் சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பராக ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு சுகத்தை இந்த பாட்டு கொடுக்கும். இந்த அழகான கியூஎஃப்ஆர் ஜேர்னியில் 600 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வெறும் அறைகளுக்குள்ளேருந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து பாடிக்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து லைவ் ஷோஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே எதனால் நடந்ததுன்னு பார்த்தா உங்களால் மட்டும்தான் நடந்தது. மக்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்து இந்த நிகழ்ச்சி இப்படி ஓகாகனு போய்கிட்டு இருக்குல்ல, உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் என்றைக்குமே கரம் கூப்பி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எதுக்கு இது டெய்லி சொல்கிறீங்கன்னா, டெய்லி இல்லை, எவ்ரி மினிட் நாங்கள் சொல்லணும். எவ்ரி எபிசோட் சொல்கிறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ரொம்ப 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 நன்றி. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு வந்து அறிமுக நாயகி, அறிமுக நாயகன். அந்த பாட்டில் ஒரு பெரிய ஒரு மோதிர கை அந்த டைரக்டருக்கு, அவர் குட்னா அவங்க யாரும் அந்த ஹீரோ ஹீரோன்லாம் தோத்தது, அது பெரிய இயக்குனர் வேலை கேட்கவே வேண்டாம். அப்படி ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. அந்த பாட்டும் அப்படி ஒரு பிரமாதமான பாட்டு. பின்ன ராஜா சார், பாரதி ராஜா சார் இருக்கான். ஐயோ சொல்லிட்டேன்னா, சரி கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சி வைங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். Thank you.